மாவட்டம் கொடுமுடி என்னும் ஊரில் 1908 அக்டோபர் 11 நாள் பாலாம்பாள் என்பவருக்கு மூத்த மகளாக பிறந்தார். இவருக்கு கனகசபாபதி என்கிற தம்பியும் சுப்பம்மாள் என்கிற தங்கையும் இருந்தனர். கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் என்பதின் சுருக்கமே கே பி சுந்தராம்பாள் ஆனது. சிறு வயதிலேயே தந்தையை இழந்த கே பி சுந்தராம்பாள் தனது தாய் மாமனான மலைக்கொழுந்து என்பவரின் வீட்டில் வசித்து வந்தார். இவரின் அம்மா பாலாம்பாள் அந்த வீட்டில் வீட்டு வேலைகள் செய்து வந்தார். வறுமையின் கொடுமையை தாங்க முடியாத இவரின் தாயார் குழந்தைகளுடன் தானும் சேர்ந்து ஆற்றில் குதித்து தற்கொலை செய்ய முயற்சித்தார். குழந்தைகள் மூவரும் ஓவென கதறி அழுததால் மனம் மாறி வீடு திரும்பினார். பள்ளிக்கு செல்வதற்கு கூட பணம் இல்லாததால் 4 வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு கோவைக்கும் கொடுமுடிக்கும் இடையே ஓடும் ரயிலில் ஏறி தனது வெண்கல குரலால் ரயிலின் சத்தத்தையும் மீறி பக்தி பாடல்களை பாடி கேட்பவர்கள் மனம் விரும்பி தரும் காசுகளை பெற்றும் கோயில்களில் நடக்கும் திருவிழாக்களில் பாடியும் தனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்வு நடத்த தொடங்கினார். தனது இனிமையான குரலின் மூலம் அனைவரையும் ரசிக்க வைத்த இவருக்கு அந்த பகுதியில் ரசிகர் கூட்டமும் உருவானது. ஆண்டிப்பட்டி ஜமீன்தார் இவரை வரவழைத்து பாடச் சொல்லி மகிழ்ச்சியில் தங்கச் சங்கிலியும் பட்டாடையும் பூர்த்தி ஊக்குவித்தார். இவரின் கம்பீரமான குரலை அறிந்த வேலுநாயர் நாடக குழுவினர் தங்களது நல்ல தங்கால் என்ற நாடகத்தில் நடிக்க வைத்தனர். 8 சிறுமியாக இருந்த சுந்தராம்பாளுக்கு தனது நிஜ வாழ்க்கை போலவே கிணற்றில் தள்ளப்படும் குழந்தைகளில் ஒருத்தியாக அந்த நாடகத்தில் நடித்ததால் பார்த்தவர்களின் கண்ணீரையும் கைத்தட்டல்களையும் பெற்றார். அதன் பிறகு நல்லத்தங்காலின் மூத்த மகனான ஞானசேகரன் என்ற ஆண் வேடமிட்டு தனது கடந்த கால வாழ்க்கை போலவே பசிக்குதே வயிறு பசிக்குதே என்று பாடி நாடக உலகில் புகழ் பெற ஆரம்பித்தார். தொடர்ந்து ஏராளமான நாடகங்களில் தனது கண்ணீர் எனும் வெண்கல குரலில் பாடி நடிக்க தொடங்கினார். இவரின் புகழ் இலங்கையிலும் பரவ ஆரம்பித்தது. இலங்கையில் வள்ளி திருமணம் என்ற நாடகத்தில் சுந்தராம்பாள் வள்ளியாகவும் எஸ்ஜி கிட்டப்பா வேலனாகவும் நடித்து புகழ் பெற்றனர். அதன் பிறகு நாடக உலகில் தன்னிகரற்ற ஜோடிகளாக கிட்டப்பா சுந்தராம்பாள் ஜோடிகள் திகழ்ந்தனர். கிட்டப்பா சுந்தராம்பாள் ஜோடிகளின் நட்பு காதலாக மாறியது. கிட்டப்பா தனது திருமண விருப்பத்தை சுந்தராம்பாளிடம் சொன்னபோது இவர் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான், என்னை கண்கலங்காமல் கடைசி வரை வைத்துக் கொள்வீர்களா என்பதுதான். அது கடைசி வரை என்னை கைவிடக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்ட பின்பே கிட்டப்பாவுக்கு சம்மதம் சொன்னார் கேபிஎஸ். கிட்டப்பாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி கிட்டம்மா என ஒரு மனைவி இருந்தபோதும் கிட்டப்பா செய்து கொடுத்த ஒரே ஒரு சத்தியத்தை மட்டுமே நம்பி திருமணத்திற்கு சம்மதித்தார் என்பதே வியப்பான ஒரு உண்மைதான். 1927 கிட்டப்பாவும் சுந்தராம்பாளும் பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி மயிலாடுதுறையில் மாலை மாற்றி கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த காலத்தில் கூட சாதி மறுப்பு திருமணம் என்பது பெரிய விடயமாக இருக்கும் நிலையில் அந்த காலத்திலேயே இருவரும் சாதியை துணிவுடன் எதிர்த்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர் என்பது ஆச்சரியமான ஒரு உண்மை. திருமணமான ஆரம்ப நாட்கள் மகிழ்ச்சியாக சென்றபோதும் அதன் பிறகு இருவரும் நெருங்கி வாழவில்லை என்றே சொல்லப்படுகிறது. இருந்தபோதும் 1928 இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து 10 உயிரையும் விட்டது. குழந்தை பிறந்தபோது வராத கிட்டப்பா இறந்தபோதும் கூட வரவில்லை என்பது வலி மிகுந்த ஒரு உண்மை. நடிப்பை விட்டு விலகியிருந்த காலத்தில் நடிக்க வற்புறுத்திய தயாரிப்பாளர்களை விரட்டியடிக்க நடிக்க 100,000 தருவீர்களா என்று விளையாட்டாய் கேட்க தருகிறேன் என்று சொன்னதும் இயந்து போன இவர் இந்திய அளவில் நடிப்பிற்காக 100,000 பெற்ற முதல் நடிகை என்ற பெருமையும் பெற்றார். அந்த காலத்தில் கேபிஎஸ் பாடிய பாடல்கள் அனைத்தும் அமோக வரவேற்பை பெற்று தமிழகத்தில் அதிகமான இசைத்தட்டுகள் விற்ற பாடகி என்ற பெருமையை பெற்றார். அதோடு தேசபக்தி பாடல்களும் பாடி இவர் இந்தியாவிலேயே சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகை என்ற பெருமையும் பெற்றார். புகழின் உச்சத்தில் இருந்தபோது கொடுமுடியில் சொந்தமாக ஒரு திரையரங்கும் நாடக கம்பெனி ஒன்றும் கட்டி அதன் திறப்பு விழாவில் அப்போதைய முதல்வர்களான கலைஞர் கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் போன்றோர் கலந்து கொண்டனர். இவரின் அற்புதமான குரலை கேட்டு மெய்சிலிர்த்து போன அறிஞர் அண்ணா தனது திராவிட நாடு என்ற பத்திரிகையில் கொடுமுடி கோகிலம் என்று இவரை வர்ணித்து எழுதினார். அன்று முதல் இவர் கொடுமுடி கோகிலம் என்ற பெருமையும் பெற்றார். கிட்டப்பா மதுவுக்கு அடிமையாகி தனது உடலை கெடுத்து கொண்டே வந்தார். நாடகம் ஒன்றில் நடித்துக் கொண்டிருந்த போது நிலைதடுமாறி மேடையிலிருந்து மயங்கி விழுந்து உயிரிழந்தார்.
திருமணமாகி வெறும் 6 ஆண்டுகள் மட்டுமே ஆன நிலையில் கிட்டப்பாவின் இழப்பு சுந்தராம்பாளுக்கு பேரிடியாக விழுந்தது. கணவர் இறந்தபோது சுந்தராம்பாளுக்கு வெறும் 25 வயது மட்டுமே ஆனபோதும் நடிப்புக்கு முழுக்கு போட்டு வெள்ளை சேலை அணிந்து துறவரம் பூண்டார். அதோடு, இனி என் வாழ்நாளில் எந்த ஒரு ஆண் நடிகரோடும் ஜோடி சேர்ந்து நடிக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்து தான் எடுத்த சபதத்தை கடைசி வரை காப்பாற்றினார் என்பது வியப்பான ஒரு உண்மை. இவரின் துறவரம் பற்றி அறிந்த மகாத்மா காந்தி சுந்தராம்பாளின் வீட்டிற்கே வந்து தேசபக்தி பாடல்களை மீண்டும் பாடி நம் தேசத்திற்கு சேவை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மகாத்மாவின் அழைப்பை ஏற்று பாடல்களை பாடிய இவர் கடைசி வரை எந்த ஒரு நடிகரோடும் டூயட் பாடவில்லை என்பது சிறப்பான ஒரு உண்மை. கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பேசும்போது கூட்டம் கலையாமல் இருக்க கூட்டத்தின் கடைசியில் கே பி சுந்தராம்பாள் பாடுவார்கள் என்று பேசினார்கள். இவர் போன்ற ஒரு குரல் தமிழக இசை வரலாற்றில் யாருக்கும் கிடையாது என்றே சொல்லலாம். இந்தியா சீனா போர் நடந்தபோது தனது முழு சம்பளத்தையும் கொடுத்து தனது தேசபக்தியை வெளிப்படுத்தினார். 1980ஆம் ஆண்டு உடல் நலம் குன்றிய போது தனது முடிவை அறிந்து கொண்ட இவர் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள மறுத்தார். தமிழிசை உலகின் முடிசூடா ராணியாக வளம் வந்த இவர் 1980ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் நாள் தனது 71வது வயதில் அவரின் வெண்கல குரலும் அற்புதமான நடிப்பும் நம்மிடம் இருக்க அவரின் உயிர் மட்டும் பிரிந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.